சென்னையில் அதிக கட்டணம் வசூலித்த ஐந்து ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் தீபாவளி சிறப்பு பேருந்துகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நேற்றைய தினம் இரவு 7 மணி நிலவரப்படி சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு 188,000 பயணம் செய்துள்ளதாக தெரிவித்தார். மண்டல இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள்லாம் ஒரு ஸ்குவாடு போட்டிருக்கோம். அவங்கெல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி எல்லாம் எங்கெங்கே யாரும் அதிகமான கட்டணம் வசூலிக்கக்கூடாது அப்படின்னு செக் பண்ணுறதுனால இப்போ வந்து அந்த மாதிரி தவறுகள் நடந்தவரை எதுவரை கம்ப்ளைண்ட் இல்லை. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். இனிமேல் கம்ப்ளைண்ட் வந்தால் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த நம்பர்கள்லாம் கொடுத்துருக்குறோம். ஃபோன் நம்பர் வந்து டோல் ஃப்ரீ நம்பர் வந்து 1800 421 425 61 51. இதுதான் டோல் ஃப்ரீ நம்பர். 170,218 பேர் பயன் பண்ணியிருக்காங்க. முன்பதிவு வந்து செஞ்சவங்க 1,551 பேர். ஏற்கனவே அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட எந்த கால வசூல்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அது அரசு நடவடிக்கை எடுக்கும். வண்டிகை கால கட்டணம்னு ஒன்று தனிப்பட்டு கிடையாது. ஆக அரசு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட கூடுதல் வசூல் யார் செய்தாலும் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது உறுதி.